பெனி, இது என்னதுப்பா இவ்வளவு வெயிட்டா இருக்கு, தூக்கவே முடியல. படி, நானே கஷ்டப்பட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா. சரி, இது என்ன பண்ணட்டும்? இதுதான்ப்பா ஹை ஜம்ப்க்குரிய ஸ்டாண்டு. இதை வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கல ஃபஸ்ட்டு ஹோல், அதில் வந்து ஒரு ஸ்டிக்கு கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கை வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹோலில் தான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது, எல்லாருமே இந்த லெவல் தாண்டிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போது நெக்ஸ்ட்டு ஹோலில் வந்து இந்த ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். அது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு லெவலாக கூடும்போது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்டன்ஸ், அதாவது ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைனல் லெவலை யார் க்ராஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான்ப்பா வின்னர். ஆனால் ஃபைனல் லெவலுக்கெலாம் யாருமே போக முடியாது, ஏன்னா ஃபைனல் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அது பெரிய பிள்ளைங்களால் மட்டும்தான் தாண்ட முடியும். ரெனி, கிளாஸில் என்ன தான் சேட்டை பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷனுக்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ்மா. ஹை ஜம்ப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லோரும் கிரவுண்டில் வந்து நில்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஜம்ப் பண்ண போடுறது வந்து ஃபஸ்ட் லெவல். இந்த லெவல் யார் யார் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் செகண்ட் லெவலுக்கு போக முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? இந்த கேமாவது ஈஸியாக இருக்கும்னு பார்த்தா ஃபஸ்ட் லெவலே இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அச்சோ, இது எப்படி தாண்டது? சரி, ட்ரை பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் கெட் பேனிக். இது வந்து மினிமம் லெவல் தான்மா, மினிமம் ஹைட் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் க்ராஸ் பண்ணிடலாம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? யார் ஃபஸ்ட்டு வரப்போறீங்க? லக்ஷு, நீ தானே ஹை ஜம்ப் பிளேயர், இதெல்லாம் ஈஸியாக நீ தாண்டிடுவ, அதனால நீ ஃபஸ்ட்டு போ. பிரியங்கா, ஓ ஹைட்டு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஹைட்டா, அதனால ஈஸியாக இதெல்லாம் நீ தாண்டிடுவ, நீயே ஃபஸ்ட்டு போயிரு. வாட் இஸ் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது ஒரு ஆள் ஃபஸ்ட்டு வாங்கம்மா. ஏய் நீ போப்பா, ஏய் இல்லை இல்லை நீ போப்பா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நானே நேம் சொல்லிடுறேன், அவங்க வந்து ஜம்ப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நேம் வந்து பிரியங்கா. பிரியங்கா, விசில் சவுண்ட் கேட்டவொன்னே ஜம்ப் பண்ணுங்கம்மா. கடவுளே, எப்படியாவது தாண்டிடணும். அப்போ ஆனா இந்த லக்ஷ சூப்பரா ஜம்ப் பண்ணுவான். ஓ மை காட், எவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்றா! இது ரொம்ப ஹைட்டா இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு தேர்ட் பிளேஸ் அது கிடைச்சிடணும். அப்பாடா, தாண்டிட்டேன், பரவாயில்ல, ஈஸியா தான் இருக்கு. அச்சோ, ஜம்ப் பண்ணும்போது ஒன்றும் தெரியல, ஆனால் இப்போ கால் ரொம்ப வலிக்குது. என்னாச்சு, காலில் ஏதோ குத்துன மாதிரி இருக்கு. அன்ஷு, நீ ஏன் ஷூ போடவே இல்லை? அதனால தான் உனக்கு ரொம்ப வலிக்குது. ஷூ போடாமல் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுப்பா. அட போப்பா, நான் ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் இது வரைக்கும் போட்டதே இல்லை, இப்படி தான் நான் ஜம்ப் பண்ணுவேன் எப்போவுமே, அதெல்லாம் போட்டு என்னால் ஜம்ப் பண்ண முடியாதுப்பா. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ஃபஸ்ட் லெவல் க்ராஸ் பண்ணிட்டீங்க. இப்போ செகண்ட் லெவலுக்கு போகலாம். ரெனி, அந்த ஹைட் மட்டும் கொஞ்சம் செகண்ட் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வைமா. ஓகே மேம், இப்போ நான் செகண்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏய் மினி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, இது ரொம்ப டைட்டாக இருக்கு. ஓகே ரெனி, நான் நல்லா பிடிச்சிருக்கேன், நீ அந்த ஹோலில் எப்படியாவது இன்சர்ட் பண்ணியிருப்பா. ஓகே ஓகே, அவ்வளோதான், அதில் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே மேம், இப்போ நாங்க எல்லாரும் சைடு சேஞ்ச் பண்ணணுமா? நோமா, சைடுலாம் சேஞ்ச் பண்ண வேணாம், அந்த சைடுல இருந்தே நீங்க ஜம்ப் பண்ணிரலாம். ஓகே மேம். செகண்ட் லெவல்ல நானே ஃபர்ஸ்ட் போறேன்ப்பா. கடவுளே, ஃபர்ஸ்ட் லெவல் மாதிரி செகண்ட் லெவலும் ஈஸியா தாண்டிரணும். அப்பாடா, தாண்டிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட். பரவாயில்ல, இந்த கேம் நான் நினைச்ச மாதிரி அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. இவ்வளோ ஹைட்டா இருக்கு, எப்படி ஜம்ப் பண்றது? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒச்சுச்சோ, ரொம்ப ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்ட், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க என்ன வேடிக்கையா தெரியுது? மேம், சாரி மேம், இன்னொரு தடவை ட்ரை பண்றேன் மேம். எப்படியாவது தாண்டிடணும், தாண்டிடணும். கடவுளே, ஒச்சோ, இது ரொம்ப ஹைட்டாக இருக்கு, நம்மளால தாண்ட முடியாது. பேசாமல் மேம்கிட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அந்த கேம் விட்டு. மேம், சாரி மேம், என்னால் இதை தாண்ட முடியாது மேம், நான் குவிட் பண்ணிக்கிறேன் மேம். அப்படியா, சரி ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வாங்க. அச்சோ, கால் வேற ரொம்ப வலிக்குது. வாட் ஹேப்பன், என்னாச்சுமா, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் கத்துனீங்க? மேம், அவளுக்கு நல்லா காலில் அடிபட்டுச்சு மேம். அச்சோ, ரொம்ப வலிக்குது மேம், என்னோட காலை நகட்டவே முடியல. வாட் ஹேப்பன்மா, யார் இப்படி கத்துனது? ஏன் இப்படி எல்லாரும் கூட்டம் போட்டு நின்றுட்டு இருக்கீங்க? மேம், இந்த பொண்ணு ஜம்ப் பண்ணும்போது காலில் அடிபட்டுச்சு மேம், அதான். ஏய், என்ன ஆச்சுப்பா உனக்கு? என்னால் எந்திரிக்கவே
நடக்கவே முடியல. என் கால் ரொம்ப வலிக்குதுக்கா. ஓகே, நான் ஹெல்ப் பண்றேன்ப்பா. என் கையை நல்லா பிடிச்சுக்கோ. என் கை பிடிச்சு எந்திரிக்க ட்ரை பண்ணு. என்னால எந்திரிக்கவே முடியலக்கா, ரொம்ப வலிக்குது. ஓகே ஓகே, பயப்படாதப்பா, நம்ம போய் என்னன்னு செக் பண்ணலாம், சரியாயிரும். சரி, உன்னோட ஷூ எங்கே? நான் ஷூவே போடலக்கா. ஏய், இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், ஷூ போட்டு ஜம்ப் பண்ணனும். அவ கேட்கவே இல்லடி. வாட் ஹேப்பன் மா? எனிதிங் சீரியஸ்? ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் கூட கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வரலாம். நோ மேம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஹை ஜம்பில் நடக்கிறது சகஜம்தான். பட் அந்த பொண்ணு வந்து ஷூ போடலை, அதனால தான் அவள் காலில் கொஞ்சம் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். காட்ஸ் கேஸ், அவள் காலுக்கு எதுவும் ஆகலை மேம். ஓ காட், எவ்வளோ தடவை சொல்லியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ் ஷூ இல்லாமல் எப்படி நீ ஜம்ப் பண்ணலாம் மேம்? இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாரி மேம், நானும் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு ஷூ போடாதனால தான் அவள் காலில் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷூ போடாமல் ஜம்ப் பண்ணால் இந்த மாதிரி தான் ஆகும். ஸ்போர்ட்ஸில் சேஃப்டி ரூல்ஸ்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம சேஃபாகவும் விளையாட முடியும். இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ, அதுக்கப்புறம் கிளவுஸ், நீ கப், அது எல்லாமே நம்ம சேஃப்டிக்காக கொடுக்கறது தான். அதெல்லாம் கண்டிப்பாக வியர் பண்ணணுமா? மேம், நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். இனிமேல் ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸை அலோவ் பண்ணாதீங்க. சாரி மேம், இனிமேல் கரெக்டாக செக் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.